ம்ஹமத்துலாஹி வபரத்தூ இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ஷிர்க் அதாவது இணை வைப்பது இணை வைத்தல் என்பது அல்லாவை வணங்குவதை போன்று மற்றதை வணங்குவது எவர் ஒருவர் அல்லாவிற்கு ஒன்றை இணையாக்குகிறாரோ அவர் அதனை அல்லாவிற்கு நிகராக ஆக்கிவிட்டார் இவ்வாறு செய்வது மிகப்பெரிய பெரிய அநீதியாகும் அநீதி என்பது ஒரு பொருளை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் வேறு இடத்தில் வைப்பதாகும் ஆகவே எவர் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறாரோ அவர் வணக்கத்தை செலுத்த வேண்டியவருக்கு செலுத்தாமல் வேறொருவருக்கு செலுத்துகிறார் இவ்வாறு செய்வது மிகப்பெரிய அநீதியாகும் இஸ்லாம் சட்டத்தை பற்றி தெரியாமல் ஏதோ ஒரு நேரத்தில் இணை வைத்தலை செய்திருந்தால் தௌபா செய்துவிட்டு இனிமேல் அந்த பெரிய பாவத்தை செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இணை வைத்தவர் தௌபா செய்யவில்லை என்றால் அவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பான் இணை வைப்பவர் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிவிட்டான் அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பதாக அல்லா தெரிவிக்கின்றான் அவர்கள் சென்றடையும் இடம் நரகம்தான் அநீதி இழைத்தவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இருக்க மாட்டார்கள் எவர்கள் இணை கற்பித்திருந்தார்களோ அவர்கள் செய்த நல்லவை அவர்களை விட்டு அழிந்துவிடும் என அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் இணை வைத்தல் தான் ஒரு முறை முகமது நபி சல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் பெரும் பாவங்களிலேயே மிக பாவங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று மூன்று முறை கேட்டார்கள் அதற்கு தோழர்கள் ஆம் இறை தூதர் அவர்களை அறிவியுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாவுக்கு இணை வைப்பதும் பெற்றோரை புண்படுத்துவதும் தான் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் என்று கூறினார்கள் மேலும் அல்லாமா இப்னுல் கையும் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாவின் அழகிய பெயர்களையும் உயர்ந்த பண்புகளையும் அறிந்து அவனுக்கு எதையும் இணையாக்காமல் அவனை மட்டுமே வணங்கி மனிதர்கள் நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை படைத்ததின் நோக்கம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான் அல்லாவின் நீதத்தின் அடிப்படையிலேயே வானமும் பூமியும் இயங்குகின்றன என்று கூறியுள்ளார் மேலும் அல்லாஹ் அல்குரானில் மனிதர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே வேதங்களை இறக்கி வைத்து தூதர்களை அனுப்பியதாக கூறுகிறான் மனிதர்கள் நிலைநாட்ட வேண்டிய மிகப்பெரிய நீதி என்பது அல்லாவை மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று நம்புவதாகும் இதுவே நீதிகளில் தலையாயதாகவும் ஆணிவேராகவும் இருக்கிறது இந்த மிகப்பெரிய பாவத்தை ஒருபோதும் செய்யாமல் இருக்க வேண்டும் மேலும் இணை வைத்தல் மிகப்பெரிய அநீதியாகும் ஆகவே அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்கு வைப்பு முற்றிலும் முரணாக இருப்பதால் அது மிகப்பெரிய பாவமாகும் மேலும் இப்னுல் கையும் அவர்கள் இதனை தெளிவுபடுத்தும் விதமாக கூறியுள்ளார்கள் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்கு எதிரானதாக எப்போது இணை வைப்பது ஆனதோ அப்போதே அது மிகப்பெரிய பாவம் என்ற நிலையை அடைந்துவிட்டது மேலும் ஷிர்க் செய்பவர்கள் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிவிட்டான் அவர்களின் உயிர் உடைமை மற்றும் குடும்பங்களை அல்லாஹ்வை மட்டும் வணங்குபவர்களுக்கு ஹலாலாக்கிவிட்டான் அல்லாஹ் இணை வைப்பவர்களின் செயல்களை அங்கீகரிக்கவும் மாட்டான் அவர்களுக்காக செய்யப்படும் பரிந்துரைகளை ஏற்கவும் மாட்டான் மறுமை நாளில் அவர்களது அழைப்பிற்கு பதிலளிக்கவும் மாட்டான் மேலும் அவர்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவும் மாட்டான் நிச்சயமாக இணை வைப்பவர்கள் அல்லாவை பற்றி அறியாத மிகப்பெரிய மூடனாவார்கள் அந்த அறியாமையின் காரணமாகவே அல்லாவின் படைப்பினங்களை அல்லாவிற்கு இணையாக்குகிறார்கள் இவ்வாறு படைப்பினங்களை அல்லாவிற்கு இணையாக்குவது மிகப்பெரிய அறியாமையாகும் மிகப்பெரிய பாவமாகும் அல்லாவிற்கு செய்யும் மாபெரும் அநீதியாகவும் இருக்கிறது இந்த மிகப்பெரிய பாவத்தை நாம் ஒருபோதும் செய்யவே கூடாது அல்லாவிற்கே அஞ்சுவோம் அல்லாவையே நம்புவோம் ஐவேளை தொழுகையை முறையாக தொழுது அல்லாவிடமே துவா கேட்போம் நம் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக இன்ஷா அல்லா ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் இது போன்ற இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க நம்முடைய தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவரகத்து